சென்னை, கோவை மற்றும் வெளி மாநிலங்களிலும் உள்ள லாட்டரி அதிபர் மார்ட்டினுக்கு சொந்தமான 70 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், இந்த சோதனை 70 இடங்களில் நடப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் நடக்கிறது? எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய சோதனை? கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். நாம் தற்பொழுது சென்னை திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய லாட்டரி அதிபர் மார்ட்டினுடைய அலுவலகத்துக்கு முன்பாக நிற்கிறோம். இந்த இடத்தில் சரியாக 12:30 மணி அளவில் வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது வருமான வரித்துறையினுடைய 132 பிரிவு சட்டத்தின்படி, அதாவது வரி ஏய்ப்பு செய்து வெளி மாநிலங்களில் சொத்து குவித்ததாக அவர் மீது வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்த தகவலுடைய அடிப்படையில் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் 70 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. கோயம்புத்தூர் 22 இடங்கள், சென்னையில் 10 இடங்கள், அதே போன்று கொல்கத்தாவில் 18 இடங்கள் ஆகிய சோதனை இந்த இடத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஹைதராபாத்தில் ஒரு 2 இடங்களிலும், டெல்லியில் 5 இடங்களிலும், ராஞ்சி, லுதியானா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனை உட்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக வடகிழக்கு நாடுகளில் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சொத்து குவித்திருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் வந்திருக்கிறது. இந்த தகவலுடைய அடிப்படையில் தான் தற்பொழுது சோதனை நடத்தப்படுகிறது. சென்னையை பொறுத்தளவுக்கு சென்னை திருவல்லிக்கேணி, கோபாலபுரம், அண்ணாமலைபுரம், அண்ணாமலைபுரம் அதே போன்று நீலாங்கரை ஆகிய பகுதிகளில் இந்த தீவிர சோதனை உட்படுத்தி இருக்கிறார்கள். மொத்தம் எத்தனை குழுக்கள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க ஜெயக்குமார்? குறிப்பாக 70 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சுமார் 350க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த இடத்தில் சுமார் 3 அதிகாரிகள் இருக்கிறார்கள். சென்னையில் மொத்தம் 10 இடங்கள் இருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.